الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بقول يا إسلام يا سخوذر إن شاء الله إنهم إرندي الذي مونروا تنقلين بين نوم بنور كرادر كي இருக்கக்கூடிய நாங்கள் நோன்பினுடைய சில சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இந்த நாளையில் அதற்கான பதில்களை பார்ப்போம் ஒரு சகோதரருடைய கேள்வி என்னவென்றால் நான் நோன்பு பிடிப்பதற்காக எழும்பினேன் சகர் செய்தேன் நீயத்து வைக்க மறந்துவிட்டேன் இப்போது எனது நோன்புடைய நிலப்பாடு என்ன நான் என்ன செய்வது அன்புக்குரிய சகோதரர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல்ல அமாலு பின்னியாத் செயல்களெல்லாம் எண்ணங்களை பொறுத்துத்தான் என்று சொன்னார்கள் அப்போ நிச்சயமாக நாங்கள் நோன்பு பிடிப்பதென்றால் அதற்குரிய எண்ணம் மனதிலே இருக்க வேண்டும் அந்த எண்ணம் என்பது அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது எண்ணத்திற்குத்தான் அரபியிலே நீயத் என்று சொல்வது அந்த எண்ணத்தை வாயால் மொழியலாமா மொழிய வேண்டுமா மொழிவதை ரசூலுல்லா நோம்புடைய விடயத்தில் மார்க்கமாக்கினார்களா என்று நாம் தேடி பார்க்கின்ற போது எந்த ஒரு ஹதீதிலேயும் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் நோன்பு பிடிப்பதற்காக எழும்புகின்ற போது அவர்கள் அந்த எண்ணத்தை வாயினால் சொல்லி அதை வெளிப்படுத்தியதாக ஆதாரம் கிடையாது நமது சமுதாயத்தில் இப்போது ஒரு வழக்கு இருக்கிறது அந்த வழக்கின் அடிப்படையில் சமுதாயம் செய்து வருகிறார்கள் இஷாவிற்கு பின் தராவிக்கு பின் இமாம்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நீயத்து நவைத்து சௌமகதின் அன்னதாயி பரலி ரமலான ஆதீசனத்தில் இல்லாய்த்தாளா என்று ஒரு துவாவை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்படி ரசூலுல்லா இல்லா செல்லம் அவர்கள் ஏதாவது நீயத்தை சாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களா என்றால் கிடையவே கிடையாது அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அது பின்னால் வந்த யாரோ உருவாக்கி கொண்டார்கள் முதலாவது விஷயம் நோன்பு பிடிக்கிறது என்பது ஒரு இபாதத்து அந்த இபாதத்தை செய்து காட்டியவர் ரசூலுல்லா கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்க அவர்கள் செய்த முறையில் நாம் செய்தால் அது போதுமானது இப்போது இப்ப கேள்வி கேட்கிறனுடைய நிலப்பாடு என்ன நான் நோன்பு முடிப்பதற்காக எழும்பி சகர் செய்வேன் அவர் எழும்புறதே எதற்காக அவருடைய உள்ளத்தில் என்ன நோக்கம் இருக்கிறது எழும்புகிற நோக்கம் அவர் சகர் செய்த எதற்காக என்றால் அதுதான் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணம் அந்த எண்ணத்துடன் அவர் என்ன செய்கின்றார் சகர் செய்கிறார் மனதிலே நான் நோன்பு முடிக்கப் போகிறேன் என்ற எண்ணத்தோடு தான் அவர் எழும்புகின்றார் எனவே அவருக்கு அந்த நோம்பினுடைய எண்ணம் உள்ளத்திலே தரிவற்று விட்டது அவர் தராவிக்கு பின் அவர் தூங்குகின்ற போது நான் விடிந்தால் நோன்பு பிடிப்பது என்ற எண்ணத்தோடு அவர் தூங்குகின்றார் சில வேளை அவருக்கு கண்மொழி படுகிறது பாம்பு சேத்திரத்தை கேட்கிற போதுதான் அவர் தூங்குகிற போதே நோம்புன்ற எண்ணத்தோடு தூங்குகிறார் அப்ப இந்த எண்ணம் என்பது உள்ளத்தில் இருக்கின்றது ரசாய் சல்லி செல் சொன்ன பிரகாரம் எண்ணங்களை பொறுத்துதான் இப்போது கேள்வி என்ன கேட்பவருடைய கேள்வி என்னவென்றால் நான் நீயத்து வைக்கவில்லை நான் நினைக்கின்றேன் அவ்வாறு நீயத்து வைக்கவில்லை என்றால் அவருடைய எதிர்பார்ப்பு நீயத்தை நவைத்து என்று அதை சொல்வது அல்லது தமிழிலே நான் ரமலாம் காலத்தின் நோம்பை நாளை பிடிக்க நீயத்து வைக்கிறேன் என்று வாயாலே சொல்லுவது இவ்வாறு வாய் சொல்வ வாய் சொல்லி அவர் நாடினால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அது சுண்ணத்துமல்ல ரசூருல்லா வழிகாட்டவும் இல்லை அது தேவையும் இல்லை எனவே எவர் ஒருவர் சகருக்கு எழும்புகிறாரோ நோன்பு பிடிக்கின்ற எண்ணத்தோடு சாப்பிடுகிறாரோ அவர் நோன்பு பிடிக்கிறதற்கான நீயத்தை அவர் மனதில் ஏற்படுத்தி கொண்டவராக ஆகின்றார் நமது பாசையில் சொன்னால் நோம்புக்கு அவர் நீயத்து வைத்து விட்டார் அவர் தாராளமாக அவருடைய நோன்பை கண்டினியூ பண்ணுவார் அவர் அந்த பஜருடைய நேரத்திலிருந்து இருந்து நேரம் வரை அந்த நீய அந்த அவர் அவருடைய சாப்பாடையும் குடிப்பையும் மனைவியிடம் செல்வதையும் தவிந்து கொள்வார் இதன் நோன்பு எனவே அவருக்கு அது எந்த இடைஞ்சலையும் செய்யாது தாலா இவைகளை புரிந்து நடக்க தோல்வி செய்வானாக நாங்கள் மௌலவிமார்கள் மக்களுக்கு மத்தியிலே ஏதோ சில அறியாமையின் காரணமாக பரவி இருக்கக்கூடிய இந்த அறியாமைகளை கட்டாயம் நீக்க வேண்டும் ஏனென்றால் ஹதீதிலே சல்லல்லா செல்லம் அவர்கள் தராத சஹாபாக்களுக்கு போதிக்காத இந்த நீயத்தின் நடைமுறை என்ற பெயரிலே ஒன்றை இசாவிற்கு பின் சொல்லக்கூடிய சொல்லி கொடுக்கக்கூடிய வழக்கத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் அதற்கு ஆதாரம் இல்லை அவ்வாறு ரசூல்தா செய்திருந்தால் அது சுண்ணது எனவே இதற்கு இது மார்க்கத்தில் இல்லாதது ஏதோ உருவாக்கப்பட்டு விட்டது ஏதோ ஒரு காலத்தால் நாங்கள் எத்தனையோ விடயங்களை திருத்தி கொண்டோம் அது மாதிரி இதையும் திருத்திக் கொள்வோம் என்று சொல்லிக் கொடுங்கள் அதிலும் குறிப்பாக சிறுபிராயத்தில் நாங்கள் ஒரு நடவடிக்கையை கையாண்டு வந்தோம் அதாவது சகருடைய நேரத்தில் எழும்பி கையை ஏந்தி ஏழு தரம் இந்த துவாவை ஓதி முகத்திலே திராவிக்கொள்வது இவ்வாறு ஒரு வழக்கு இருந்தது அப்போதான் நாங்கள் நோன்பு பிடித்ததாக எங்களுக்கு அது கருதப்படும் இந்த மாதிரியான முறையிலே அறியாமைகள் மார்க்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அறியாமைகளுக்கும் மார்க்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அது எல்லாம் மார்க்கத்தில் செருகப்பட்டவைகள் எல்லா செருகப்பட்ட காரணங்களும் அல்லாவிடத்தில் நிராகரிக்கப்பட்டதாக ஆகிவிடும் அது எங்களை பாவத்திற்கு தான் இட்டு செல்லும் சல்லல்லா அலு போ كلهم واخر دعوانا ان الحمد لله رب العالمين